அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷம் சார்பா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு பேபி பவுடர் இல்லாட்டி பவுடர்னு வச்சுக்கோங்களேன் அந்த பவுடரை உபயோகப்படுத்தினா கேன்சர் வரும் அப்படிங்கிறதும் கேன்சர் வராது அப்படிங்கிறதும் மிக நீண்ட காலமாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அதுக்கு உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே இந்த மாதிரியான பவுடர் நம்ம முகத்துக்கு போடுறோம்ல இந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருமா இந்த கேன்சரை தோற்றுவிக்கும் பொருள் என்ன இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது தமிழ் பொக்கிஷம் சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்காக நிறைய யூடியூபர்ஸ் அவங்க டைமை மெனக்கெட்டு எனக்காக அவங்களுடைய சேனலில் தமிழ் பொக்கிஷத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் அவங்க கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இப்படி எண்ணிலடங்கா இந்த மாதிரியான ஒரு குரூப் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது எப்போவுமே ஒரே ஒரு கேள்வி தான் என் முன்னாடி இருக்குது பல வேடிக்கை மனிதர்களைப் போல நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயோ இந்த ஒரு பதிவு நிறைய பேருக்கு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்னு அந்த பேரை கேட்ட உடனே நமக்கெல்லாம் பரிச்சயமான பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக நம்ம உபயோகிக்கிற ஒரு பவுடரும் கூட எந்த வீட்டில் யார் குழந்தையை பற்றி இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் அந்த குழந்தைய நம்ம பார்க்க போறதா இருந்தால் உடனே ஜான்சன் அண்ட் ஜான்சனுக்கு கிஃப்ட் பாக்ஸை நம்ம வாங்கிட்டு போய் அவங்களுக்கு ப்ரெசெண்டாக பண்ணி கொடுத்துருவோம் இது இப்போது இருக்கும் ஒரு கலாச்சாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கலாச்சாரத்தில் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சனை மட்டும் தான் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க பேபி ப்ராடக்ட் எதை வேணாலும் நம்ம இதை பற்றி பேசலாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிற கம்பெனி மேலே வந்து ஒரு பதிவாக இருந்தாலும் இத நீங்க உச்சி கவனிக்கும் போது எல்லா டால்கம் பவுடர்லையும் இல்லாட்டி எல்லா விதமான இந்த மாதிரி இந்த முக பவுடர்களையும் பிரச்சனை இருப்பது உங்களால் யூகிக்க முடியும் சோ இந்த டால்கம் பவுடர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒண்ணுமே கிடையாது வெறும் மண் அப்படின்னு சொல்லலாம் பாறை பொடி அப்படின்னு சொல்லலாம் பாறையின் துகள் அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமா பாறையின் பொடியை தான் இவ்வளவு நாள் பவுடர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பவுடர்ல இல்லாட்டி இந்த டால்கம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்னீசியம் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு சிலிக்கன் இருக்கு இந்த மூன்று பொருட்களும் ஒன்றாக சேரும்போது அப்சர்வ் பண்ணும் உறிஞ்செடுக்கும் தன்மை என்பது அந்த பொருளுக்கு கூடிவிடும் சோ இதனால தான் நம்ம உடம்புல நம்ம இந்த டால்கம் பவுடர் இந்த முக பவுடர்லாம் எல்லாம் போட்ட உடனே நம்ம மேலே வேர்வை இருந்தாலும் சரி இல்லாட்டி நம்ம குளிச்சுட்டு வந்ததுனாலும் சரி உடனே அது அப்சர்வ் பண்ணிடுது அந்த தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணிடுது இதனால நிறைய பேர் அஞ்சாடமா நம்ம உபயோகச்சிகிட்டே இருக்கோம் சோ இந்த முக பவுடர்லாம் போடுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வந்துடற போகுது அப்படின்னு யாராவது யோசிச்சீங்கன்னா அதுக்கு விட இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க இப்படி தண்ணீர் இருக்கும்போது இல்லாட்டி வேர்வை இருக்கும்போது இந்த பவுடர் பவுடரை உங்கள் முகத்தில் போடுறீங்க இதனால் நம்ம ஸ்கின் இல்லாட்டி நம்ம தோலில் சின்ன சின்ன மெல்லிய மென்மையான சில ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதன் வழியாகத்தான் வேர்வை என்பது வெளியில் வருது அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ நீங்கள் இந்த பவுடர் இப்படி போட்ட உடனே அந்த ஓட்டை அப்படிங்கறது அடைக்கப்படுகிறது முற்றிலுமாக அடைக்கப்படுகிறது உங்க உடம்புல இருக்கிற வேர்வை வெளியேற நினைச்சா கூட அந்த வேர்வையால் எப்படி வெளியேற முடியாது அந்த துவாரங்கள் வழியாக வெளியேற முடியாது இப்படி பெரிய மனுஷங்களுக்கே இவ்வளோ அவதியை ஏற்படுத்தும் குட்டி குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது குட்டி குழந்தையை யார் தூக்கினாலும் கம கமனி மணக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பவுடர்லேயே குளிப்பாட்டுற நிறைய தாய்மாரை நான் பார்த்திருக்கேன் என் வீட்லேயே நிறைய பேர் செஞ்சாங்க ஆனால் அதை தட்டி கேட்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைனா அது மலம் சிறுநீர் கழுத்து தான் இருக்கும் கண்டிப்பா அதை நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை குளிப்பாட்டும் போது இல்லாட்டி சரி அதை பராமரிக்க போதும் அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது அந்த குழந்தைய விட்டு போயிடும் அதை விட்டுட்டு இப்படி பவுடர் போட்டு தான் நான் குளிப்பாட்டுவேன் இந்த பவுடரா இருந்தாதான் என் குழந்தை எல்லாருமே தூக்குவாங்க அப்படிங்கிறதுல யாருமே எந்த வித நிர்மதமும் வைக்காதீங்க பவுடர் இருந்தா ஒரு குழந்தைக்கு நல்லது இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க குழந்தைக்கு நல்லா இருக்கும் பத்து வருஷத்துக்கு பிறகு அதே குழந்தை கேன்சரால் பாதிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சயின்டிஸ்ட் சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கு ப்ரூஃப் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் மட்டும் பேசுறதுக்கு காரணம் போன வருடத்தில் ஒரு நபர் ஈவா எக்கே வரியா அப்படிங்கிறவர் அவருடைய வயது அறுபத்தி மூணு அவங்க ஜான்சன் அண்ட் ஜான்சனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கேஸ போடுறாங்க ஒரு வழக்கை தொடுக்குறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இப்போ கருப்பை புற்றுநோய் வந்துருச்சு இதுக்கு காரணம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் ஏன்னா நான் பதினோரு வயதிலிருந்து இருந்து இப்ப வர இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிடுகிறது அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் அந்த தனிப்பட்ட ஒரு நபருக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க அபராதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நீங்க அபராதம் கொடுக்கணும் யாரு ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி அவங்களுக்கு அபராதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் தான் கேஸ் ஆனி அதுக்கு பின்னாடி நீங்க கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நபருக்கு இரண்டு பில்லியன் டாலர் நீங்க நஷ்டீடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதே ஜான்சன் அண்ட் ஜான்சனுக்கு வேறொரு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இது மட்டும் தான் பிரச்சனையா இன்னும் பின்னாடி போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமா ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த கம்பெனிக்கு எதிராக எத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கேஸ் போட்டிருக்காங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க எங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துருச்சு எங்க குழந்தைக்கு வந்துருச்சு எங்க அம்மாக்கு வந்துருச்சு இதே மாதிரியான கேஸ்கள் நிறைய நிலுவையில் இருக்கு சோ இந்த மாதிரி எல்லாம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த மாதிரி எந்த விஷயமே செய்யல நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம் நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம் நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம் இப்படின்னு சொல்லி எல்லா கேஸுக்கு மேலேயும் மேல்முறையீடு தான் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களால எங்க ப்ராடக்ட்ல அதாவது ஜான்சன் அண்ட் ஜான்சன் ப்ராடக்ட்டால கேன்சர் வரல அப்படிங்கறது ப்ரூவ் பண்ண வைக்க முடியல இதை ப்ரூவ் பண்ண வைக்க முடியல அப்படிங்கறத உறுதிப்படுத்தும் தன்மையாகத்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வருகிறது ரீயூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஊடக நிறுவனம் என்ன ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த ஒரு கம்பெனி நிறைய பேருக்கு கேன்சரை ஏற்படுத்திட்டு இருக்கு மேல நீங்க வழக்கு தொடரணும் சொல்லி நிறைய பேர் கொடுக்கும்போது அவங்க நிறைய ரெக்கார்டை ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி கொடுக்க மறுத்துட்டாங்க பேர் இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்த உடனே அந்த வழக்கு மறுபடியும் இப்படி பிரச்சனையா வந்துட்டே இருக்கும்போது ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி சொல்றாங்க எங்ககிட்ட இருக்கிற சீக்கிரம் டாக்குமெண்ட்ஸ் நாங்க தாரோம் நீதிமன்றத்துக்கு தாரோம் அவங்க வேணா அந்த நகல் எடுத்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கொடுங்க அதுல ஏதாவது இந்த கேன்சர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத

இன்றளவும் அவர்கள் இதை மாற்றவில்லை அப்படின்னும் இந்த ரியூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு குற்றத்தை சொல்லும்போது ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு ஷேர் அப்படிங்கிறது பெரிய வீழ்ச்சி அடைந்துச்சு உடனே ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி சொல்றாங்க இல்ல இல்ல ரீயூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒருதலை பட்சமான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க ஆஸ்பெட்டோஸ் அப்படிங்கிற துகள்கள் எங்க ப்ராடக்ட்ல இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ ஆஸ்பெட்டோஸ் அப்படிங்கிறது என்ன நான் முதல்ல சொன்னேன் டால்கம் இல்லாட்டி இந்த மாதிரி முக பவுடர்கள் சாதாரண மண் இல்லாட்டி பாறைப்பொடி அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் ஆஸ்பெட்டோஸ் அப்படிங்கறதும் பாறைப்பொடி தான் இந்த ஆஸ்பெட்டோஸ் அப்படிங்கிற துகள்கள் ஜான்சன் அண்ட் ஜான்சன்ல இருக்கு அதை நுகர்ந்ததால் எனக்கு புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேறொரு நபர் இதே ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி மேல கேஸ் போடுறாங்க அவங்களுடைய பெயர் டார்லின் அப்படிங்கிறது தான் இந்த டார்லின் ரெண்டாயிரத்தி ஆறுல இறந்து போயிட்டாங்க அதுவரை இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி சொல்றாங்க எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் இந்த ஆஸ்பெட்டோஸ் அப்படிங்கிற துகள்கள் இல்லவே இல்லை டார்லின் அவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்துருச்சு ஏன் இந்த நுரையீரல் புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மருத்துவர்களிடம் டார்லினின் மகள்கள் கூட்டிச் செல்லும் தான் தெரிஞ்சது இவங்க ஆஸ்பெட்டோஸ் அப்படிங்கிற துகள்களை ரொம்ப நுகர்ந்திருக்காங்க ரொம்ப மனம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது ஸோ இவங்க வந்து வீட்டிலே இருக்கிறவங்க இந்த டார்லின் அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்பெட்டோஸ் துகள்கள் எப்படி இவங்க நுரையீரலுக்குள்ள போயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவங்க உபயோகப்படுத்தின பவுடர் என்ன அப்படிங்கற ஒரு கேள்வி வந்திருக்கு அந்த பவுடர் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் இதனால நமக்கு தெரிရது என்ன அப்படின்னு அப்படிங்கறேட்டிங்கள ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கற ப்ராடக்ட் மேல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு புற்றுநோய் வருது அது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி ஆஸ்பெட்டோஸ் அப்படிங்கற துகள்களை உபயோகிக்கும் பவுடர் எந்தெந்த கம்பெனி தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கற லிஸ்ட்டா தான் நீங்க பின்னாடி பாக்குறீங்க ஸோ இவ்வளோ கம்பெனியும் நம்ம நாட்டில் தயாரிச்சுட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இதே ஜான்சன் அண்ட் ஜோன்சனுக்கு பிரச்சனையை நம்ம இந்தியாவிட்ட கேட்கும்போது இந்தியாவில இருக்கும் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்திய ஸ்டாண்டர்ட் இந்தியாவின் சாதகமாக எல்லா விஷயங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறது நாங்கள் இதை பற்றி ஆலோசிக்க தான் செய்ய போகிறோம் தடை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அமெரிக்க கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து அவங்க நாட்டில் ஆஸ்பெட்டோஸ் ஃப்ரீ டால்கம் பவுடர் மட்டும் தான் உபயோகிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு நம்ம நாட்டில் அந்த சட்டம் கிடையாது இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இந்த நேரத்தில் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் யார் வேணாலும் எந்த ப்ராடக்ட் வேணாலும் உற்பத்தி பண்ணிடலாம் எப்படி வேணாலும் விநியோகிக்கலாம் யார் வேணாலும் உபயோகிக்கலாம் மார்க்கெட் மட்டும் செஞ்சுட்டா போதும் இல்லாட்டி விளம்பரம் படுத்திட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது கண்டிப்பா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிறது வெறும் துகள் மட்டும் கிடையாது நம்ம நிறைய வீட்டில் கூரையா பார்த்துருப்போம் அந்த கூறையிலிருந்து ஒழுகி வர்ற தண்ணீரை நம்ம குடிச்சா கூட அதுல கேன்சர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நாற்பத்தி நாலு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக பவுடர் அப்படிங்கிறது ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி முதலில் பேபி பவுடராவும் டாய்லெட் பவுடராகவும் தான் இதை இறக்குனாங்க அதன் பிறகுதான் கருப்பா இருக்கிற பெண்கள் இந்த பவுடர் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சனுக்கு கிடைச்சது உடனே அவங்க அழகு சாதனங்கள் எல்லாத்திலயுமே இந்த பவுடர் உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க இப்படித்தான் நம்முடைய பெண்களும் இந்தியா அப்படிங்கிற நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட சில பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கிற பவுடர்லாம் எடுத்து மூஞ்சில் அப்படியே வாரி தேய்ச்சி வச்சுக்கிடுவாங்க இது அவங்களுக்கு இப்ப வேணும்னா நல்லா இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அது நிறைய விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக உபயோகிச்சிட்டு இருந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிற பவுடருக்கு தீமை இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு நீங்க உபயோகிக்கிற இந்த மாதிரி பவுடர் இந்த மாதிரி டியோடரண்ட்டுக்கு எஃபெக்ட் என்னைக்கு உங்களுக்கு தெரியும்னா இன்னொரு நாற்பது வருஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அது வரைக்கும் நம்ம இருப்பமாக இருக்க மாட்டோமா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம முன்னே வர வேண்டும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும் உங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ரொம்பவே உபயோகமா இருக்கும் உங்க நண்பர்களுக்கும் ரொம்பவே உபயோகமா இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டுமே பகிர்வோம் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பா தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற சேனல் உங்க முன்னாடி வந்துட்டு தான் இருக்கும் இந்த முப்பது நாட்கள் அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வர இடத்துல வச்சு பார்க்கலாம் எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்